பாபநாசம் செய்தியாளர் ஜி சிவராஜ். திருமன்னக்குடி திரு ஆரூரன் சர்க்கரை ஆலையை தமிழக அரசு ஏற்று நடத்த வலியுறுத்தி லாரியை சிறைப்பிடித்து கரும்பு விவசாயிகள் போராட்டம். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா திருமன்னக்குடி திரு ஆரூரன் சர்க்கரை ஆலயம் முன்பு தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்கம் சார்பில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சங்க செயலாளர் நாகமுருகேசன் தலைமையில் கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருமன்னக்குடி திரு ஆரூரன் சர்க்கரை ஆலையை தமிழக அரசு ஏற்று நடத்த வேண்டும். வெட்டுக்கூலி வாகன வாடகை முழுவதையும் வட்டியுடன் ஒரே தவணையில் வழங்க வேண்டும். மத்திய மாநில அரசுகள் அறிவித்த கரும்பிற்கான முழுத்தொகை முழுவதையும் வட்டியோடு ஒரே தவணையில் விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும். திரு ஆர்கான் சர்க்கரை ஆலையால் விவசாயிகளின் கரும்பு கிரயத்தில் பிடித்தம் செய்யப்பட்டு வங்கிகளுக்கு அனுப்பப்படாமல் உள்ள பயிர்கடன் தொகை முழுவதையும் வங்கியில் செலுத்த வேண்டும். திரு ஆரூரன் சர்க்கரை ஆலை தனக்காக முறைகேடாக விவசாயிகளின் பெயரில் சுமார் 300 கோடி ரூபாய் வங்கிகளில் வாங்கிய கடன் முழுவதையும் தீர்த்து விவசாயிகளை சிவில் பிரச்சனையில் இருந்து விடுவிக்க வேண்டும். மேலும் வெளி மாநிலங்களில் இருந்து சாராய மூலப்பொருட்கள் கொண்டு வந்து இங்கு சாராயம் தயார் பண்ணுவதை உடனே நிறுத்த வேண்டும் உள்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் மாநில செயலாளர் தங்க காசிநாதன், கும்பகோணம் ஒன்றிய செயலாளர் ராஜா மற்றும் தமிழ்நாடு கரும்பு விவசாய சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சர்க்கரை ஆலை நோக்கி லாரி ஒன்று வந்து கொண்டிருந்தது. உடனே அந்த லாரியை போராட்டத்தில் ஈடுபட்ட கரும்பு விவசாயிகள் சிறைபிடித்து லாரி முன்பு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு கபிஸ்தலம் போலீஸ்காரர்கள் விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் லாரியை விடுவித்தனர். அதன் திருமன்னங்குடி திருஆரூரன் சக்கரை ஆலையில 440 நாட்களாக விவசாயிகள் காத்திருப்பு போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். எங்களுக்கு தர வேண்டிய பணம் வட்டியோட வரவே இல்லை. அது பார்த்தாங்கன்னு இப்ப சாராய ஆலையை மாற்றி சாராயம் காட்டிட்டு. திருமன்னங்குடி திருஆரூரன் சக்கரை ஆலையில 440 நாட்களாக விவசாயிகள் காத்திருப்பு போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். எங்களுக்கு தர வேண்டிய பணம் வட்டியோட வரவே இல்லை. அது பார்த்தாங்கன்னு இப்ப சாராய ஆலையை மாற்றி சாராயம் காட்டிட்டு இருக்காங்க. அதனோட கழிவுகள் ஒரு நாளைக்கு 1 லட்சம் லிட்டர் பூமிக்குள்ள பாய்ச்சிறான். அது நீராதாரத்தில் கலந்து குடிநீர் எல்லாம் விஷமா மாறுது. சுற்றி உள்ள விளைநிலங்கள்லாம் தனித்தா மாறக்கூடிய பேராபத்து சூழ்ந்துட்டு இருக்கு. இதை பத்தி அரசு கண்டிக்கவே மாட்டேங்குது, மாவட்ட நிர்வாகம் கண்டிக்கவே மாட்டேங்குது. எல்லாருக்கிட்டையும் நாங்க மனு கொடுத்து விவசாயிகளுக்கு உரிய பதிலோ நடவடிக்கையே இல்லை. எங்களுக்கு எந்த கட்சியும் ஆதரவு தெரிவிக்கவே இல்லை. விவசாயிகள் வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருந்தா நாங்கெல்லாம் விவசாயம் பண்றதா தற்கொலை பண்ணிட்டு சாவறதா? எங்களோட பணம் 5-6 வருஷத்துக்கு மேல கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் நிக்குது. வாங்கின கோரிக்கை, அந்த கோரிக்கையை உடனே எடுத்து நடத்தணும். சாராய ஆலையை நிப்பாட்டணும். வெளியேந்து எடுத்து வந்து சாராயத்தை காய்ச்சி 1 லட்சம் லிட்டருக்கு மேல ஒரு நாளைக்கு பூமிக்குள்ள போனா இந்த ஊர்ல இருக்கிற குடிநீர் எல்லாம் பாதிக்கப்பட்டு இது நோய் தாக்காதா? நாங்க எப்படி பயிர் பண்றது? இதை பத்தி யாரும் கேட்கவும் மாட்டேன்றீங்க, நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றீங்க. இதுக்கு முற்றுப்புள்ளி யார் தான் வைக்கிறது? நாங்க தற்கொலை பண்ணிட்டு சாவுறத தவிர வேற வழி இருக்கா? இந்த நாட்டுல விவசாயி வாழறதா இல்ல சாவுறதானே எங்களுக்கு தெரியவே இல்லை. இதுக்கு உடனடியா தமிழக முதல்வர் விரைந்து நடவடிக்கை எடுக்கணும், இல்லைன்னா எங்க போராட்டம் கடுமையா தொடரும். இதில் வந்து சர்க்கரை ஆலை இயங்கவே இல்லைங்க. வெளியேந்து இது மூலப்பொருட்களை கொண்டு வந்து சாராயம் காய்ச்சுற வேலை தான் நடக்குது. அதுக்கான வண்டி இருக்கு பாருங்க. அதை மதித்து தான் நாங்கள் இப்போ ஆர்ப்பாட்டம் பண்ணின்னு இருக்கோம். எங்களுக்கு சர்க்கரை ஆலையை அரசு ஏற்று